வேகமாக முன்னேறும் இந்தியா கூட்டணி, தடுமாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏக்நாத் ஷிண்டேவை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லும் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய பாஜக தலைவர். பாஜக கூட்டணிக்குள்ள மாபெரும் குளறுபடிகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்தியா கூட்டணிகள் வேகமாக முன்னேறுகிறது. பல முக்கிய நகர்வுகளை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிர மாநில தேர்தலில் அகிலேஷ் யாதவும் இணைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துருக்குது. இது குறிச்சதான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநில தேர்தல் மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. ஒருபுறம் காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகிய மூவரும் மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் 20 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த இன்னைக்கு தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்த தேர்தலுக்கு இருக்குது. ஸோ தொகுதி பங்கீடுகளை குறித்ததான பேச்சுவார்த்தைகள் இரண்டு அணிகள் இடையிலேயும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணி வந்து இதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இந்தியா கூட்டணி தரப்பில் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற உடன்பாடு ஆல்ரெடி நாங்கள் பேசி முடிவெடுத்துட்டோம். இன்னும் ஒரு சில இது வந்து பெண்டிங் இருக்குது. நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான இதில் தான் இருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் நானோ பட்டேல் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அகிலேஷ் யாதவும் அந்த மாநிலத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அவரும் விரைவில் அந்த மாநிலத்துக்கு வருகை தர இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இன்னொரு புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியும் அந்த மாநிலத்தில் ஒரு 10-15 இடங்களில் போட்டியிட போவதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தனிச்சு போட்டியிட்டு ஓ வாக்குகளை பிரிப்பாங்களா, இல்லை இந்தியா கூட்டணியோட சேர்ந்து போட்டியிட்டு ஏதேனும் இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி செய்வாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் அப்புறம் தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேனுடைய அணியினர் எங்கெங்கே எவ்வளவு போட்டியிட போகிறாங்க, யார் யாருக்கு எப்படி என்னென்ன மாதிரியான சாதகமான இடங்கள், 2019 தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தொகுதிகளை பிரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே சில உரசல்கள் இருக்குது, அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. பாஜகவினுடைய அந்த மாநில தலைவர் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை ஏக்நாத் ஷிண்டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாங்கள் வந்து 105 எம்எல்ஏக்களை வச்சுட்டு முதல்வர் பதவியை விட்டு கொடுத்துருக்குறோம், ஆனால் இந்த முறை ஏக்நாத் ஷிண்டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை விவேகா அப்படிங்கிற பத்திரிகை பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட்டணியில் அஜித் பவாரை கொண்டு வந்ததே தப்பு, அவரை கொண்டு வந்ததுனால தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் செல்வாக்கை இழந்தீங்க அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பியோ அமைச்சர் ஒருத்தர் வந்து அஜித் பவாரை குறித்து ரொம்ப ஒரு மாதிரி வல்கரான கமெண்ட்லாம் தெரிவித்தார், அவர் பக்கத்தில் உட்காரதுக்கே அறிவிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்து அது ஒரு கான்ட்ரவர்சி ஆனதை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்சிபியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கு வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அவரும் அஜித் பவார் தரப்பில் இருக்கக்கூடியவர் தான். அதற்கு பின்னணியில் வந்து லாரன்ஸ் பீஷ்நாய் அந்த சல்மான்கானோட தொடர்பெடுக்க இருக்கக்கூடிய சம்பவத்தினால தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு 1008 தேரிகள் வெளியில் சொன்னாலும், ஆனால் உள்ளடி வந்து உண்மையிலே இது ஒரு அரசியல் படுகொலை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த வட்டாரங்கள் சொல்லப்படுது. அந்த பாபா சித்திக்கு கொல்லப்பட்டதற்கு பின்னணியில் பிஜேபி இருக்குது, தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இந்த தரப்பில் கிளப்புறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அந்த மாநில மக்கள் மத்தியில் ஏக்நாத் ஷிண்டேவை ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மக்கள் பார்த்தாங்களோ அது மாதிரி தான் அங்கே அவரை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. இன்னொரு புறம் வந்து அஜித் பவாரை ஏற்கனவே அஜித் பவாரையும் சரத்பவாரையும் ஊழல் குடும்பம் அப்படின்னு மோடி அவர்கள் தான் குற்றச்சாட்டி பெரிய அளவுக்கு அவர் மேலே வந்து புகார்களை தெரிவித்தார், பல பொது மேடைகளில் வந்து குற்றச்சாட்டி பேசினார். ஆனால் இன்றைக்கி அவரே வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறத மக்கள் வந்து இது வந்து ஒரு ஹிப்போக்ரட்டிக் பார்ட்டி, பிஜேபி மோடி எல்லாம் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் லாபத்துக்காக தான், மற்றபடி ஊழலெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க, அவங்க சுய லாபத்துக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்குறப்ப அந்த மாநில மக்களுடைய மனநிலை வந்து பெரும்பான்மையான மக்கள் மனநிலை வந்து இந்தியா கூட்டணி பக்கம்தான் இருக்குது
ஆனால் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக சிறப்பாக வியூகங்களை கையாண்டு மக்களை சந்திச்சாங்கன்னா வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்குது. இந்த மான்சூன்னால் பல இடங்களில் வந்து தார் சாலைகள்லாம் பராமரிக்கப்படாமல் கிடக்குது. அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ மும்பைக்குள்ளே வந்து வாகனங்கள் லைட் வெயிட் வெஹிக்கிள் வர்றதுக்கு டோல் கட்டணம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு தீபாவளி பரிசாக 3000 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை 1500 ரூபாயை வந்து நீங்கள் என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்தால் நான் அதை 3000 ரூபாயாக மாற்றி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு உதவி செய்யாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சரத்பவாருடைய சின்னத்தை பிஜேபி வந்து அஜித் பவாருக்கு வாங்கி கொடுக்குது. உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவுடைய சின்னத்தை ஏக்நாத் ஷிண்டேக்கு வாங்கி கொடுக்குது. சின்னமே இல்லாமல் ஒரு புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்தி குறுகிய காலத்தில் சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்து 48 தொகுதிகளில் 31 இடங்களில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 31 இடங்களில் மக்கள் வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமாக பிஜேபி இடம் போடக்கூடாது. அந்த 31 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தாலே பெரும்பான்மைக்கான இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு எளிதாக வந்துவிடும். ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளவு நேரங்கள் ஆயிருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னும் 6 மாதம் கூட ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த மக்களுடைய ஆதரவும் அனுதாபமும் இன்னும் இந்தியா கூட்டணி மேலே இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ பெரிய தலைவர்கள் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க, பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மாநிலத்தில் தலை தூக்கி இருக்குதுன்னா ஆப்வியஸாக அது ஆன்டி இன்குமென்சியாக தான் மாறும். எதிர்கட்சிகளுக்கு வந்து அது இன்னும் ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்தை அரசியல் நோக்கர்கள் வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியாக எங்கெல்லாம் வந்து போட்டியிடுகிறார்களோ அங்கே வந்து பிஜேபியுடைய கூட்டணிக்கு வந்து இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து வந்து டஃப் தான். காங்கிரஸ் வந்து தன்னிச்சு நின்று போட்டியிடுச்சுன்னா அது கஷ்டம், பிஜேபியை வந்து வீழ்த்த முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணியாக நிற்கிது அப்படின்னா எளிதாக பிஜேபியை தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபார்முலாவை பார்க்க முடியுது. அதனுடைய ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டில் தான் அது தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் தொடங்கி இப்போ ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அது வந்து நிற்கிது. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றதுனால தான் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வியெல்லாம் கிடையாது. ஹரியானாவாக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இந்த 4 மாநிலத்திலையுமே காங்கிரஸ் கட்சி 40% மேலே வாக்கு வங்கியை வச்சுருக்குது. அந்த உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளை வந்து சரியாக அரவணைச்சு போகாத பிரச்சனையினால தான் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு மோசமான தோல்வியெல்லாம் கிடையாது, பட் அஃப்கோர்ஸ் தோல்வி தான். அதை அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதை செய்யாததுனால தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்குரிய உள்ளே இருந்த ஒற்றுமை, அவங்க செஞ்ச அந்த ஃபீல்டு ஒர்க்கு, தெலுங்கானாவில் செஞ்ச ஒற்றுமை ஃபீல்டு ஒர்க் மாதிரி மற்ற மாநிலங்களில் செய்யப்படலை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் எங்கெல்லாம் எந்தெந்த சமுதாய மக்கள் ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அந்த சமுதாய தலைவர்களை வந்து அந்த மாநில அந்த பகுதிக்கு வந்து பொறுப்பாளர்களாக போட்டிருக்கிறாங்க. அது போக மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 3 பெரும் சக்திகள் வந்து களத்தில் நிற்கிது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. உத்தவ் தாக்கரேக்கு ஏற்கனவே அந்த மாநிலத்தில் பெரும் ஆதரவு இருக்குது, சரத்பவாருக்கு ஏற்கனவே பெரும் ஆதரவு இருக்குது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுக்கு அந்த மாநிலத்தில் பெரும் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணியை வந்து மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இயல்பாகவே பார்க்கப்படுது. இதை தாண்டி மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறப்ப மோடி அரசாங்கத்தினுடைய அந்த பாலிசியினுடைய ஃபெயிலியர்ஸ், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த மாநில மக்கள் முழுவதும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கி வந்து பிஜேபி எங்களுக்கு வேண்டாம், பிஜேபி மட்டும் இல்லை பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடியவங்களும் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வந்த இதை வச்சு நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம். 17 இடங்களில் தான் பாஜக ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறப்ப
மக்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க பிஜேபியை திருப்பி மாநிலத்தில் ஆட்சி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த இது வந்து ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டேக்கும் தெரியும். அதனால தான் அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்கள்லாம் இன்னும் நடத்தாமல் அந்த மாநிலத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அந்த மாநிலத்தில் இப்போ இதாக இருக்குது. இப்போ என்ன மாதிரியான தொகுதி பங்கீடுகளை வந்து இறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 100 இடங்கள்லையும், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 80 இடங்கள்லையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 80 இடங்கள்லையும் போட்டியிட போவதாகவும், மீதி 28 இடங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அந்த 28 இடங்களுக்கும் அந்த ஒரு 12 இடங்களில் எல்லாருமே அந்த இடத்துக்கு குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எங்கள் தலைவர்கள் வந்து அதை பேசி கலந்து ஆலோசித்து முடிவு செஞ்சுக்கிடுவாங்க. மல்லிகார்ஜுன அவர்களும் சரத்பவார் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் கூடி பேசி விரைவில் அதை சுமூகமாக தீர்வு காண்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டான பாதையில் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நானா பட்டேல் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.